அடுத்த ஸ்டெப்பில் கால வைக்கிறதுக்கு மேலே கிற அதே விஷயங்களை காபி பேஸ்ட் பண்ணிக்கொண்டாலே போதும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நேரம் செலவழிக்க தேவையில்லை ஆல் ரைட் மேலுள்ள ரெண்டு டைட்டிலையும் காபி பேஸ்ட் பண்ணிக்கொண்டு இந்த செக்ஸ் டோட்டை கிளிக் பண்ணி மேலங்கிலேயும் பேடின் ஒன்று எட் பண்ணிக்கொள்றேன் ஓகே நைன்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி கொடுத்து இதை அப்டேட் பண்ணி கொண்டாச்சு இந்த செக்ஷனில் டெஸ்ட் மினியல் சம்பந்த மாற்றம் போட போகிறோம் என்பதால் அதுக்கான டைட்டில்ஸை மாற்றிக்கொள்வோம் அதே நேரம் இந்த செக்ஷனில் வந்து நான் டெஸ்ட் மினியல் போட போகிறோம் ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு பேர்த்து இந்த டிரெக்ஷனில் இருக்கக்கூடிய ஐக்கனை கிளிக் பண்ணி இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் முக்கியமாக ரெப்பில் கீழே போகிறதுக்கு மாதிரியே செட் பண்ணி கொடுங்க இது என்னென்னடா நாங்கள் எட் பண்ணுற ஒவ்வொரு எலமெண்ட்டும் குறிப்பிட்ட ஸ்பேஸை தாண்டினோடனே அப்படின்னா இது நூறு வீதம் இதுண்டா நூறு வீதத்தை தாண்டினோடனே அட்ஜஸ்ட் ஆகாம அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்றது அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நைன் டோட்ஸை கிளிக் பண்ணி Testimonial மொனியல் Search சர்ச் பண்ணுறேன் இப்போ இங்கே ஷோ பண்ணுற நாலு ரிசல்ட்டில் இது ரெண்டுமே லொக்காகிக்குது இது எங்களுக்கு யூஸ் பண்ணா ஏண்டா அது ரெண்டும் ப்ரோவிஷனுக்கு வரக்கூடியது இது எசென்ஷியல் எடனில் வரக்கூடிய Testimonial நான் நாங்கள் இப்போ அதையும் யூஸ் பண்ண போகிறல்ல எலமெண்டரில் டிஃபால்ட்டாக வரக்கூடிய இந்த Testimonial Drag and drop பண்ணுறேன் பண்ணி இதில் தான் எங்களோட இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல இப்படி டிரெக்டா வராமல் இன்னொரு மெத்தட்ல போவோம் ஒன்றாவது கண்டெய்னர் ஒண்ட இங்கே டிராகன் ட்ரோப் பண்ணி கொள்றேன் சரியா இந்த செக்ஷன் கீழே இதை கண்டெய்னரில் அட்வான்ஸுக்கு போய்த்து முதலாவது அன்லிங்க் பண்ணிவிட்டு தேர்ட் பிக்சல் டொப் மார்ஜின் கொடுத்து கொள்றேன் அடுத்ததா லே அவுட் போய்த்து இதில் பக்ஸ்ட் நேரத்தை ஃபுல் வித்துக்கு மாற்றிக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த கண்டெய்னரில் டிரெக்ஷனில் ரோ கொடுத்து கொள்றேன் ஜஸ்டிஃபைல ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்றத கொடுத்து அதையும் சேவ் பண்ணி கொண்டாச்சு அடுத்ததாக ரெப்பில் நெக்ஸ்ட் லைனுக்கு போகக்கூடிய இந்த ரெப்பை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ஊர் விஷயம் என்னென்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ரோ சைடில் அடுத்தடுத்ததாக வலது பக்கம் அப்படி போகணும் அதே நேரம் இந்த இடத்துல இரு நூறு வீதமான ஸ்பேஸும் கவர் ஆகினெண்டா அந்த கண்டென்ட் ரெண்டாவது லைனுக்கு போகணும் அதுக்கு தான் இதை கொடுத்தீரும் அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டும் சேம் ஸ்பேஸுக்கு இடையில் சமமான இடத்துல ஸ்பேஸ் விட்டிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்றத கொடுத்திடும் இப்போ இதை அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த parent container <imitation> உள்ளுக்கும் இன்னொரு container பண்ணுவோம் இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கன்டெய்னர் drag ட்ராகன் ரோட் பண்ணி கொள்கிறேன் இப்போ Parent container உள்ளுக்கும் ஒரு container இருக்குது வேறு அடுக்கு navigatorல நெவிக்கேட்டரில் Parent container இது child container அடுத்ததாக இந்த child container உள்ளுக்கும் நாங்கள் elements போட போகிறோம் அதுக்கு முந்தி இந்த container அப்படின்னா container உள்ளுக்குள்ளே சைல்டு கண்டெய்னர் செலக்ட் பண்ணி இதில் சில சேஞ்சஸ் பண்ணுவோம் ஒன்றாவது பாக்ஸுக்கு போய்த்து ஃபுல் வித் கொடுக்குறேன் அடுத்ததாக இதுலேயும் ரோ கொடுத்து சென்டர் பண்ணி கொள்கிறேன் ஸ்டைல் டேப்புக்கு போய்த்து ஸ்டைலில் கிளாஸிக்கு போய்த்து ஒன்றாவது பேக்ரவுண்ட் கிளாஸ் ட்ரான்ஸ்பெரண்ட்லேருந்து ஃபுல் ஒயிட்டுக்கு மாற்றி கொண்டாச்சு அடுத்ததாக போர்டருக்கு போய்த்து இதில் ஒரு பேக்ரவுண்ட் ஷெடோ அட் பண்ணி கொள்வோம் ஷெடோவில் பிளர்னஸ் டுவெண்ட்டி கொடுக்குறேன் அதே நேரம் ஸ்ப்ரெட்டை மைனஸ் டென்னு கொடுக்குறேன் ஆல்ரைட் ரைட் போவோம் இப்போ அட்வான்ஸில் பேடிங் ஃபிஃப்டீன் பிக்சல் கொடுக்குறேன் அடுத்ததாக மார்ஜினில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கீழே கீழே வரதால பொட்டம் லேயருக்கு மட்டும் டுவென்ட்டு பிக்சல் கொடுக்குறேன் அடுத்ததாக திரும்பவும் லே அவுட்டுக்கு வந்து இந்த வித்தை தேர்ட்டி எயிட்னு கொள்கிறேன் அது பெர்சன்டேஜில் வர ஓகே விளையா இப்போ இந்த கண்டெய்னர் டெஸ்டிமோனியல் செக்ஷனை போடுவோம் டெஸ்டிமோனியல் சர்ச் பண்ணுறேன் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி நாலு ரிசல்ட் வந்து இது கீழே உள்ள ரெண்டு லொக்கானது இதில் வரக்கூடியது வரக்கூடியதை டூ இந்த எசென்சியல் இடம் அடுத்ததாக எங்களுக்கு தேவையான இமேஜ் எல்லாம் இங்கே அப்லோட் பண்ணி கொள்ளணும் கிளைண்ட் டே இமேஜ் தான் இங்கே வரும் ஏண்டா நாங்கள் கிளைண்ட் டெஸ்ட் மோனியல் சம்மந்தமாக பேசுகிறதால ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இமேஜ் அப்லோட் பண்ணிக்கொள்வோம் ஜிப்ஃபைல பிடிக்கக்கூடிய இந்த ஹெட்ஷாட் அப்படின்ற ஃபோல்டர்களுக்குள்ளே எல்லா இமேஜஸையும் நான் அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன் அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்வோம் சில இந்த டெஸ்ட் மோனியில் டெஸ்ட் மோனியல் கன்டென்ட் அப்படின்ற இடத்துக்கு போய்த்து எங்களுக்கு தேவையான எல்லா போட்டு போட்டுக்கொள்ளலாம் நான் இப்போதைக்கு இந்த சேஞ்சஸும் பண்ணலை அடுத்ததாக ரேட்டிங்ஸ் தேவண்டா அவைலபிளாக வைக்கலும் இல்லாட்டி டிசேபிள் பண்ணிக்கொள்ளையிலும் நான் எனேபிள் பண்ணி வைக்கிறேன் ஸ்டைலுக்கு போய்த்து இதில் டிஃபால்ட் ஆகிக்கிறதுலேருந்து இருந்து கண்டென்ட் டோப் ஐக் டைட்டில் இன்லைன் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொள்கிறேன் அடுத்ததாக டிஸ்பிளே யூஸ் கம்பெனி ப்ளோக் இது அதையும் செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணி கொள்கிறேன் இந்த அவதார ரவுண்டாக ஆக்கிக்கொள்வோம் அதுக்கு போர்டர் ரேடியஸில் ஹண்ட்ரட் கொடுத்தாலும் ரவுண்ட் ஆகும் அப்படி இல்லாட்டி இங்கே ஏற்கனவே ஒரு ஆப்ஷன் தந்திராங்க ரவுண்டட் ஆத்தாண்டு இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கொள்ள இல்லை ரைட் இந்த இமேஜ் வித்த எயிட்டி பிக்சல் மாத்திக்கொள்றேன் மார்ஜின்ல ரைட் சைட்ல டுவென்ட்டி ஃபைவ் பிக்சல் கொடுக்குறேன் அடுத்ததான் போர்டை டைப்பில் சொலிட் கொடுத்துட்டு சொலிட் உள்ள இந்த போர்டை வித்த த்ரீ பிக்சல் போட்டுக்கொள்வோம் இங்கே போர்டை கலரில் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சிக்க கூடிய டார்க் ப்ளூ கலரை கொஞ்சம் லைட்டாக ஒன்று கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்து கொள்றேன் இதுலேயுற டெக்ஸ்ட் மற்றும் அடுத்த விஷயங்களை சில சேஞ்சஸ் பண்ணுவோம் கலர் டைப்போகிராஃபி அண்ட் ஸ்பேசிங்கில் போயிட்டு ஒன்னாவது யூஸ்என் நேமுக்குரிய ஃபிராசேன்ஸ் கண்டென்ஸ் அப்படின்றது இதை வேண்டாலும் எனக்கு சேவ் பண்ணி குளோபல் ஃபோன்ட்டாக போட்டு வச்சுக்கொள்ள வேண்டும் சேம் அதே நேமில் போட்டு கிரியேட் பண்ணிக்கொள்றேன் தேவையான டைமுக்கு எங்களுக்கு அங்கேயிருந்து டிரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம் மேலும் ஒல்றாய் இப்போ யூசர் நேமில் இட்டாலிக் இட்டாலிக்குறாங்க டிஃபால்ட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்துட்டேன் ட்ரான்ஸ்ஃபார்மில் கேபிட்டலை ஸ்டைலில் நோமல் அண்டு அடுத்த கம்பெனி நேமுக்கு வந்தோம்னா சேம் அதே விஷயங்கள் இங்கேயும் செய்வோம் இதிலேயே முதலாவது ஃபிராசேன்ஸ் கண்டென்ஸ் அப்படின்றத போட்டுக்கொள்கிறேன் ஸ்டைலில் இட்டாலிக்லேந்து நோமலுக்கு மாத்தி அண்ட் டெஸ்டிமோனியலை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டிங்கமான ஒரு விஷயம் ரேட்டிங்ல இது கொஞ்சம் எலைன்மெண்ட் மிஸ் ஆயுது ஸோ அதுலேயும் மார்ஜின்ல அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்ரைட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் கலர்ல வச்சு ரேட்டிங் சைஸ் பிப்டீனுக்கு மாத்திரேன் டிஸ்டன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை மார்ஜின்ல மைனஸ் டுவெண்ட்டி கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன் இப்போ இவ்வளோதான் பண்ண நினைச்ச சேஞ்சஸ் தேவண்ட உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது செய்யணும்னு செஞ்சு கொள்ள டெஸ்டிமோனியல் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அதுலேயும் இந்த இட்டாலிக்கு ரிமூவ் பண்ணிக்கொள்வோம் நோமல் ஆல் ரைட் இப்போ அப்டேட் கொள்கிறேன் இப்போ நாங்கள் கண்டெய்னர் உள்ளுக்கும் ஒரு சைல்டு கண்டெய்னர் அந்த சைல்டு கண்டெய்னர் உள்ளுக்கும் டெஸ்டிமோனியல் மினியல் அப்படின்ற மாதிரி போட்டுடுவோம் இப்போ இந்த கண்டெய்னரை இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கொள்வோம் இங்கேயும் டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இங்கே பேசி இதுலேயும் டூப்ளிகேட் பண்ணலும் சரி அடுத்ததாக இந்த இடத்துல நாங்கள் கொடுத்தது ஃபோர்ட்டி எயிட் பிக்சல்ன்ற மாதிரி சாரி தேர்ட்டி எயிட் கொடுத்தீரோம் அதை ஃபோர்ட்டி எய்ட்டுக்கு மாற்றி கொள்வோம் சேம் இதை அப்படியே காப்பி பண்ணி எல்லாம் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து பேஸ்ட் பண்ணி கொள்றேன் ஆல் ரைட் இதில் இன்னமும் ஒரு சேஞ்ச் பண்ணி கொள்வோம் கண்டெய்னருக்கு போய்த்து இதில் போர்டரில் ஒரு ஃபைவ் பிக்சல் ரேடியஸ் கொடுத்தண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆல் ரைட் இதில் ஃபைவ் கொடுக்கல டென் பிக்சல் கொடுத்துக்கிறேன் திரும்ப இதையும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து பேஸ்ட் கொள்ளுவோம் இப்போ இந்த செக்ஷனும் நாங்கள் நினச்ச மாதிரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இதில் எந்த டெக்ஸ்ட் டைம் இப்போதைக்கு நான் மாற்றலை தேவண்டா உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முதலாவது இந்த ஸ்ட்ரக்சரை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் கண்டென்ட்டை மாற்றுன்றது எங்கள் ஐடியா இப்போதைக்கு ஹோம் பேஜில் நாங்கள் கவர் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் போட்டு ஹோம் பேஜை கம்ப்ளீட்டே பண்ணிட்டோம் அடுத்ததாக இப்போ நாங்கள் செஞ்சுறது டெஸ்க்டாப் மற்றும் லேப்டாப்புக்கு வரக்கூடிய ஸ்கிரீன் சைஸுக்குள்ள இந்த பேஜை மட்டும்தான் அதே நேரம் மொபைலுக்கு இந்த பேஜ் சுருக்கமாக வரும் மொபைல் ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது டெப்லெட்டுக்கு இன்னொரு சைஸில் வரும் அப்போ மூணு டிவைஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த சைஸை நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்தோம்னா டிவைஸஸ் ரெஸ்பான்சிவ் மூட் அப்படின்ற ஒரு ஐக்கன் காட்டுது இதை கிளிக் பண்ணினோம்டா மேலே ஒரு டெப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த டெப்பில் தான் வித் ஹைட் எல்லாம் சூஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுறது ஒவ்வொரு டைமுக்கும் இந்த விஷயங்களில் மாற்றங்கள் செய்ய வேண்டி வரும் ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய டேப்லெட் சைஸை அடிப்படையாக கொண்டு இவங்களே ஒரு சைஸை டிஃபால்ட்டாக வச்சுப்பாங்க மொபைல் ஃபோன்ட சைஸை கொண்டு ஒரு சைஸை வச்சுப்பாங்க இந்த ஒவ்வொரு சைஸையும் வச்சு நாங்கள் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம் இந்த இடத்துல இந்த வெப்சைட்டை ரெஸ்பான்சிவாக மாற்றுறதுக்கு டெப்லெட் மூட்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெஸ்பான்சிவ் அப்படின்றது எல்லா பேஜும் எல்லா டிவைஸ்லேயுமே பார்க்கக்கூடிய மாதிரி சைஸஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சரியான ஸ்ட்ரக்சரில் கொடுக்குறதுக்கு செல்லுவோம் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றாவது இங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் உனக்கு விலங்கிக்கு ஹோம் பேஜில் டெஸ்டாப் மூட்டில் கம்ப்ளீட்டாக ரெண்டு லைனுக்கு வந்த அதே டெக்ஸ்ட் இங்கே நாலு லைனுக்கு வந்து இது அப்போ இது கொஞ்சம் அன் ஒரு மாதிரி அன் அட்ராக்டிவ் ஆகிக்கிறதுனால இதில் ஒரு சேஞ்சை நான் பண்ண போகிறோம் அதுக்கு சேம் இங்கே வந்து எடிட் ஹெடிங்க்க்கு போகணுன்னா ஸ்டைல் டேபிளுக்கும் இங்கே நீங்கள் பார்க்கலும் எலைன்மெண்ட்டில் டெப்லெட் போர்ட்ரேட் அப்படின்னு சூஸ் ஆகி இதை க்ளிக் பண்ணிணுன்னா மேலே டெஸ்க்டாப் கீழ டெப்லெட் அடுத்த தான் மொபைல் மொபைலை செலக்ட் பண்ணிடன்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைல் செக்ஷனுக்கு போவோம் இப்போ நான் டெப்லெட்டில் வச்சு ஒவ்வொரு சேஞ்சஸுமே இந்த இதில் பண்ணிவிட்டு அடுத்தது தான் மொபைலுக்கு போவோம் இப்போ இந்த இடத்துல ஃபோன் சைஸ் தான் இது நாலு லைனுக்கு வந்தது ஸோ ஃபோன் சைஸை குறைச்சி தேவையான சைஸு கிடைக்கும் நான் கொடுக்குறேன் ஃபோட்டி சிக்ஸ் பிக்சல் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தேவையான சைஸில் இந்த டைட்டில் வந்துட்டு அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் இங்கே சேஞ்ச் ஒவ்வொன்றும் டேப்லெட்டில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இப்போ இங்கே ஃபோர்ட்டி சிக்ஸ் பிக்சல் கொடுத்தன்றதால டெஸ்காப்பில் ஃபோர்ட்டி சிக்ஸ் பிக்சல் ஆகாது அங்கே நாங்கள் எந்த சைஸ் கொடுத்தோமோ அதே சைஸில் இருக்கும் இங்கே செவன்டீன் கொடுத்ததால டெஸ்காப்பில் சேம் செவன்டீன் ஆகிக்கும் அதே டேப்லெட் போட்ரேட்டுக்கு போகணுண்டா இங்கே ஃபோர்ட்டி சிக்ஸ் ஜீக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும் இது ஒவ்வொரு சேஞ்சஸும் டேப்லெட்டில் மட்டும் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணி கொள்வதுக்கு சைஸுக்கு சைடில் இப்படி ஒரு ஐக்கன் தந்திரா அதே மாதிரி எலைமெண்ட்டில் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம்டா எலைமெண்ட்டில் இங்கே பண்ணுற சேஞ்ச் வந்து இந்த ஐக்கன் உள்ள டிவைஸில் மட்டும் தான் நடக்குமே தவிர எல்லாத்துலேயும் நடக்காது ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் கலர் அதுக்கு சைடில் இந்த ஐக்கன் தந்து இல்லை அப்போ நாங்கள் இங்கே கலரை மாற்றினோம்டா மூணு டிவைஸ்லேயும் இங்கே காட்டிரும் மூணு டிவைஸ்லையுமே கலர் மாறும் அதே இங்கே சேஞ்சஸ் பண்ணினோண்டா இந்த ஒரு டிவைஸில் மட்டும் மாறும் அந்த விஷயத்தை கரெக்டாக ஞாபகத்தை வச்சு வரணும் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகணுண்டா இந்த செக்ஷனில் எந்த சேஞ்சஸும் தேவையில்லை முக்கியமான உண்டு இங்கே க்ரியேட்டிவில் இக்கீ தைக்குது ஹை குவாலிட்டி ஓகே சப்போர்ட்டில் டீ இது மாதிரி அன்அட்ராக்டிவான விஷயங்கள் இது இதை கிளிக் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கொள்வோம் ஸ்டைல் டபு போகிறேன் இங்கேயும் ஃபிரண்ட்டில் தான் பிரச்சனை ஃபோன்ட் சைஸை எடுத்து அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கொள்வோம் சரி இங்கே வந்து ஃபோன் சைஸை நான் செவன்டீன் பிக்சலுக்கு வச்சுக்கிறேன் செவன்டீன் ஸோ எல்லாமே எங்களுக்கு தேவையான சைஸில் அலைன்மெண்ட் கணக்காக வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்திது அடுத்த செக்ஷனுக்கு போனோம்டா இங்கே பெரிய ஒரு ஹெடிங் தந்த மாதிரி டெப்லெட்டில் பார்க்குற நேரம் ஸோ இதையும் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி கொள்வோம் பேத்து டைப்போகிராஃபி கீழே சிக்ஸ்டி த்ரீ ஈக்குது ஆல்ரெடி இதை ஒரு ஃபோர்ட்டி சிக்ஸுக்கு கொள்வோம் இங்கேயும் தேவையான சேஞ்சஸ் பண்ணலும் இப்போதைக்கு இதையும் வன்லைனை கொண்டு வருவோமே ஹெடிங் போய்த்து டைப்போகிராஃபி டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்கிறத டுவெண்ட்டி தேவையான மாதிரி வந்து இது ஃபிஃப்டின் கொடுத்தாலும் இன்னும் ஓகே அப்போ இந்த பெரிய டெக்ஸ்ட்டுக்கு கீழே தான் இந்த டெக்ஸ்ட் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரும் ரைட் சிக்ஸ்டீன் கொடுத்துருன் அடுத்த விஷயங்களும் ஓகே இந்த இமேஜில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஒன்று பண்ணுவோம் இமேஜை கிளிக் பண்ணி ஸ்டைலுக்கு போயிட்டு அதோட ஹைட்டில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து ஒன் ரைட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்த நேரம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வருது அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்வோம் அடுத்ததான் சேம் மேலே ஏற்கனவே பார்த்த அதே விஷயம் இங்கேயும் வந்து ஃபோர்ட்டி சிக்ஸ் பிக்சலுக்கு மாற்றி உங்கட்டை எங்களுக்கு தேவையான சைஸில் எடுப்போம் அடுத்ததாக இதில் வந்து இங்கால ஒரு போர்டர் ஒன்றியிருந்தால் நல்லா ஒன்று மெனுவலாக போர்டர் கொடுத்து இதை ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி இந்த டெக்ஸ்ட் சைஸை குறைச்சாலும் ஓகே இப்போதைக்கு ரெண்டுமே செய்வோம் சிக்ஸ் டாட் பட்டன் கிளிக் பண்ணி இங்கே வந்து பேடிங்கில் ஒரு டென் பிக்சல் கொடுக்குறேன் எல்லா பக்கத்தாலையும் போர்டர் வந்து வந்திங்குது அடுத்ததாக இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் டெப்லெட் மூடுக்குள்ள சைஸ் ஃபண்ட் சைஸை மாற்றிக்கொள்வோம் கண்டென்ட்டுக்கு வந்து டைப்போகிராஃபியில் டுவெல் பிக்சல் கொடுக்குறேன் சேம் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து அந்த ஸ்டைலை மட்டும் பேஸ்ட் பண்ணி கொள்வோம் இப்படி ஆறு எலமெண்ட்டுக்கும் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு இன்னும் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாண்டா இந்த செக்ஷன் எங்களை பண்ணிக்கொள்ளு அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்றேன் அடுத்ததாக இந்த செக்ஷனில் ஃபோர்ட்டி சிக்ஸ் பிக்சலுக்கு மாற்றி கொள்வோம் அதையும் சரி அடுத்ததா இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தேவையான சைஸில் தான் வந்தி இது இதையும் ஃபோர்ட்டி சிக்ஸ் பிக்சலுக்கு மாற்றி சேவ் பண்ணி கொள்ளுவோம் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு போர்டரை கூட்டின நல்ல மாதிரி பாடுது ஸோ இந்த பேக்ரவுண்ட் லீக்கிற கண்டெய்னரை சூஸ் பண்ணணும் இதில் இந்த கண்டெய்னரை சூஸ் பண்ணாமல் இந்த கண்டெய்னர் சூஸ் பண்ணணும் அதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா ரைட் கிளிக் பண்ணி நெவிகேட்டர் ஒன் பண்ணிக்கொள்ளேன்னு நெவிகேட்டரில் இந்த நாலு க சைல்டு கண்டெய்னர் மடக்கின பேரண்ட் கண்டெய்னரை சூஸ் பண்ணிடுறேன் இந்த கண்டெய்னர் உள்ளதான் சைல்டு கண்டெய்னர்லாம் வருது ஓகே அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அட்வான்ஸுக்கு பேர்த்து பேடிங்கில் ஒரு டென் பிக்சல் கொடுக்குறேன் இப்போ அப்டேட் கொடுத்தேன்டா டேப்லெட் மூணுக்கான ரெஸ்பான்சிவ்னஸ் கம்ப்ளீட் அடுத்ததான் மொபைலுக்கு போகும் இப்போ மொபைல் செஷனுக்கு வந்துடும் இதில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோலாக கீழே போகும் அப்படி கீழே போகணுண்டா இந்த பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு மேலே வந்து கொள்ளேனும் இது வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் உண்டு எக்ஸ்ட்ரா தீமுக்கு வரக்கூடியது இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதலாவது இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சிக்ஸ் டோட் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே கொடுத்துரு ஹைட் அதிகமாக இந்த அவுட் ஆஃப் ஸ்க்ரீனுக்கு போகுது ஸோ இதை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி கொடுக்குறேன் ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் பெர்ஃபெக்ட் ஆகியும் செவன் எயிட்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து இதை செலக்ட் பண்ணியாச்சு அடுத்ததாக இதுக்கு போவோம் இங்கே வந்து சேம் டைப்போகிராஃபி டைப்போகிரஃபியில் தேர்ட்டி ஃபோர் பிக்சல் கொடுத்தேன்டா ஓகே இயக்கி ஓகே தேர்ட்டி பிக்சல் தான் இந்த இடத்துக்கு பொருத்தன் நான் கொடுத்த சைஸஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனையும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டெக்ஸ்டில் மாற்றம் மட்டும் செய்வோம் அதுக்கு ஃபிஃப்டீன் பிக்சலில் ஈக்கட்டும் அது ஓகே ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் அது கெப்பேந்தால் போதும் அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் போகணுன்றா ஈக்கிறது ஓகே ஆனால் இங்கே வந்து எலமெண்ட்டு கேட்டில் எல்லாம் சரியாக வந்தில்லை அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு கண்டெய்னரை செலக்ட் பண்ணுறேன் நீங்கள் இங்காலே ஒரு தடவை செக் பண்ணி கொடுங்க எந்த கண்டெய்னர் எப்படி சூஸ் ஆகுதுண்டு இது பேரண்ட் கண்டெய்னர் இது சைல்டு கண்டெய்னர் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கொள்ளணும் அடுத்ததாக அட்வான்ஸு பேர்த்து கீழே தான் எங்களுக்கு பிரச்சனை இப்போ இதில் பொட்டமில் மட்டும் ஒரு சேஞ்ச் கொடுத்தா போதும் ஓகே இது லிங்க் ஆகிற நேரமே டென் பிக்சல் கொடுத்து மொபைலில் மட்டும் இதில் மொபைல் செலக்ட் ஆகிக்குது மொபைலில் மட்டும் இந்த சேஞ்சஸை பண்ணிக்கொள்கிறேன் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதை ஒவ்வொரு கண்டெய்னரையும் க்ளோஸ் பண்ணி இந்த கண்டெய்னர் தான் சேஞ்ச் பண்ணிடும் இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு இதில் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த வேலையை இங்கேயும் செய்யலும் நான் இங்கே செய்கிறேன் இன்னும் கொஞ்சம் வசதியாகிக்கும் என்பதால் லாஸ்ட்டாக ஓகே இதை ஒன்றுக்கும் மேடையில் உள்ள அந்த ஸ்பேஸை கணக்காக மெயின்டைன் பண்ணியாச்சு அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிக்கொண்டு அடுத்த செக்ஷனை போகணுன்றா இங்கே பாருங்கள் இந்த ரவுண்டில் உள்ள ஸ்பேஸ் அதிகமாகிக்குது இந்த ஸ்பேஸ் வந்து நாங்கள் டெஸ்க்டாப்பில் எப்படி கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துது ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதலாவது இந்த சிக்ஸ் டாட் பட்டனை கிளிக் பண்ணி அட்வான்ஸுக்கு போய்ட்டு பேடிங் சிக்ஸ்டி பிக்சலே கொடுக்குறேன் கொடுத்துட்டும் இதில் வந்து பொட்டமில் மட்டும் முதலாவது லிங்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பொட்டமில் தேர்ட்டி பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட் தேர்ட்டி பிக்சல் டொப் அண்ட் பொட்டம் சேம் சிக்ஸ்டி பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்தீறேன் அடுத்ததாக டைட்டிலுக்கு போய்த்து டைட்டிலில் சேஞ்ச் பண்ணுவோம் சேம் டைப்போகிராஃபியில் தேர்ட்டி ஃபோர் ஓகே இல்லாட்டி தேர்ட்டி டூ இந்த கேப்பில் வச்சு கொள்ளுவோன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இமேஜை பொறுத்த வரைக்கும் மிச்சம் சின்ன இமேஜ் ஒன்று மாதிரி இருக்குது இதில் வித்தை நைன்ட்டியில் இருந்து ஹண்ட்ரடுக்கு மாற்றிக்கொண்டு அப்படியே சேவ் பண்ணி கொள்ளுவோம் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு இந்த செக்ஷன்லேயும் சேம் டைப்போகிராஃபி தேர்ட்டி கே இதில் ஒண்டும் அந்த டிஸ்கிரிப்ஷன் மிச்சம் லோங்காகிற மாதிரி இருக்குது ஸோ இங்கே ஒரு பேடிங் கொடுத்தாலே ஓகேவா இடம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி டென் பிக்சல் ஈக்கிறது இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிக்சல் கொடுத்து இதையும் சேஞ்ச் பண்ணி கொண்டாச்சு இதை க்ளோஸ் பண்ணி பார்த்தா எங்களுக்கு விலங்கு மொபைலில் எப்படி இந்த செக்ஷன் வரும்ன்றது அடுத்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஃபோண்ட்டில் ஒரு ஜெஞ்ச் தேர்ட்டி டூ ஆல் இந்த செக்ஷனும் சரி இதில் சிக்ஸ் டொட்டை கிளிக் பண்ணி இங்கே சில சேஞ்சஸ் பண்ணி கொள்வோம் மேலே செஞ்ச மாதிரியே ஒன்றாவது லிங்க் லீக்கிற நேரம் சிக்ஸ்டி கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் சிக்ஸ்டி பிக்சல் எட் ஆகிட்டு அடுத்ததாக இதை அன்லிங்க் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் தேர்ட்டி பிக்சல் கொடுத்து கொடுத்துக்கொள்கிறேன் ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டான லுக் கொண்டிருக்குது அடுத்ததாக இந்த டைட்டில்ஸ் எல்லாம் ஒரே லைனுக்கு வர மாதிரி ஓல்ட் டிசைன் எஸ்இஓ யூஎக்ஸ் அப்படின்ற இந்த விஷயங்கள் ஒரே சேம் லைனில் வர மாதிரி செட் பண்ணி கொள்வோம் அதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இல்டரபிள் கண்ட்ரோல்ஸ் உள்ளுக்கும் சாரி ஸ்டைல் உள்ளுக்கு வந்து அதில் கண்ட்ரோல் உள்ளுக்கும் டைப்போகிராஃபியில் எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபோன் சைஸை சூஸ் பண்ணினோம்னா எங்களுக்கு தேவையான ரிசல்ட் வரும் இப்போ நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் வேர்ட் ஸ்பேஸிங்கில் அடுத்த சேஞ்சஸை பண்ணுறேன் சரி இப்போ ஏதோ பொருத்தமான லெவலுக்கு வந்திக்கிது இதில் ஒன் பாயிண்ட் நைன் லைன் ஹைட் லைன் ஸ்பேஸிங்கில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வேர்ட் ஸ்பேஸிங்கில் ஜீரோ பாயிண்ட் ஒன் மாதிரி கொடுத்து அப்டேட் கொடுத்து கொள்கிறேன் அடுத்த செக்ஷனுக்கு போம் இங்கே சேம் இதில் தேர்ட்டி டூ கொடுப்போம் அதுக்கு கீழே உள்ள விஷயங்கள் எல்லாம் ஓகே தேவைண்டா இதில் பேடிங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள இல்லை அடுத்ததாக டொப்பில் தேர்ட்டி பிக்சல் ஈக்குது மொபைலில் ஈக்கிற நேரம் அது தேவை அதை ரிமூவ் பண்ணி அடுத்த அடுத்த எல்லாம் ஓகே அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி திரும்ப ஒரு திரு மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனால் இந்த சிக்ஸ் டோட்டை கிளிக் பண்ணி இதில் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுப்போம் ஓகே அது சரி ரைட் இப்போதைக்கு இந்த பேஜ எல்லா வேலைகளும் முடிஞ்சு இதில் கண்டன்ட்டில் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிது மற்றபடி ஸ்ட்ரக்சர் ஓகே தானே அந்த எல்லாம் முடிச்ச பின்னால் இந்த டெஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மூடுக்கு போகிறேன் போய்த்து இந்த ரெஸ்பான்சிவ்னஸை ஓப் பண்ணி கொள்வோம் அந்த கண்ட்ரோலில் ரைட் இப்போ நெவிகேட்டரையும் ஓப் பண்ணி கொள்கிறேன் இங்கே நாங்கள் சில முக்கியமான அட்ராக்டிவ் பண்ணுறதுக்கான சில மோஷன் எஃபெக்டை போடப் போகிறோம் அதுக்கு ஒன்றாவது இந்த டைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைட்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் செலக்ட்லிக்கிற நேரம் அட்வான்ஸுக்கு போய்த்து ஸ்க்ரோல் பண்ணிடண்டா கீழே மோஷன் எஃபெக்ட் இருக்கு மோஷன் எஃபெக்டில் இந்த மேலேயுற லுக் ஆகிறது எதுவும் தேவை இல்லை அதை எங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் மேலே பெயிண்ட் செக்ஷனில் வரக்கூடியது ஃப்ரீயில் வரக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் அனிமேஷனை போய்ட்டு இதில் எங்களுக்கு என்ன எனிமேஷன் தேவையோ அந்த அனிமேஷனை சூஸ் பண்ணலும் வெப்சைட்டை ஃபிஸ்ட் தடவை லோட் பண்ணுற நேரம் அந்த அனிமேஷன் வரும் இது பார்க்குறதுக்கு லுக்வைஸ் நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஒரு நல்ல ஃபீல் வர மாதிரி இந்த விஷயத்த கருத்தில் கொண்டு வெப்சைட்டுக்கு நான் மோஷன் எஃபெக்ட் போட போகிறோம் இதில் எங்களை வேண்டியதை போடையிலும் சும்மா உண்டாக போட்டு பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அட்டென்ஷன் சீக்கர்ஸ் சொல்லுக்கு வரது எல்லாமே கொஞ்சம் க்ரேஸியானதாக இருக்கும் அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வெப்சைட் வந்து ஒரு ஒஃபிஷியலான வெப்சைட் ஒரு ப்ரொஃபஷனலிசம் வார நேரம் இந்த வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி சில டீசெண்டான இனிமேஷன் போடணும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஜூமின் ஒன்று போட்டுக்கொண்டேன் இந்த டைட்டிலுக்கு அதில் ஸ்லோவாக வரணுமா ஃபாஸ்ட்டாக வரணுமா அப்படின்ற திங்கு சூஸ் பண்ணிக்கொள்ளையில ஸ்லோவாக கொடுத்தேன்னா ஸ்லோவாக ஜூம் ஆகும் அதே நேரம் ஃபாஸ்ட் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக ஜூம் ஆகும் அப்படியும் இல்லை உனக்கு செகண்ட்ஸ் ஐடி ஆயிடும்னா மில்லி செகண்ட்ஸில் அப்படின்னா ஒரு செகண்ட் வந்து ஆயிரம் மில்லி செகண்ட் ஸோ அரை செகண்டில் லோடாகணோடா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் மாதிரி கொடுக்கல அது மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி செகண்ட் கணக்கில் கொடுத்து இந்த லோடிங் அனிமேஷனை செஞ்சு நான் இப்போதைக்கு நார்மல் கொடுத்து டு அப்டேட் கொடுக்குறேன் அடுத்ததாக இந்த விஷயங்களுக்கும் எங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்னதாக அனிமேஷனை போட்டு கொள்ளையில இதுக்கு ஃபேடின் கொடுக்குறேன் பட்டனுக்கும் அட்வான்ஸில் மோஷன இன் கொடுத்து மூணுக்கும் அனிமேஷனை முடிச்சுட்டேன் அடுத்ததாக இந்த செக்ஷனில் இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்கவும் இல்லை இதில் ஈக்கிற எப்படியெல்லாம் நாங்கள் டிவைட் பண்ணியிலுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கையிலும் உதாரணமாக எலமெண்ட்டுக்கு கொடுக்கையிலும் சைல்ட் கண்டெய்னருக்கு கொடுக்கையிலும் அல்லது மெயின் பேரண்ட் கண்டெய்னருக்கு கொடுக்கையிலும் அப்போ நான் இப்போ மெயின் கண்டெய்னருக்கு மட்டும் கொடுக்குறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸில் மோஷன் எஃபெக்ட் மோஷன் எஃபெக்ட் உள்ளுக்கும் இது மொத்தமாக மேலே ஸ்லைட் ஆகி வர மாதிரி ஸ்லைட் அப் ஒன்று கொடுத்துடுவோம் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணா ஸ்லைடின் அப் அண்ட் இது இதில் ஸ்லோ கொடுத்து அப்டேட் பண்ணி கொள்கிறேன் அடுத்ததான் இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது இன் லெஃப்ட் உண்டு இன் ரைட் ஒண்டு அப்படின்னு மாதிரி கொடுக்குறேன் ரெண்டுக்கும் இன் லெஃப்ட் ஸ்லைட் இன்ஸ் ரைட்டுன்னு கொடுத்தீரேன் இதில் நோமலு கேக்கிட்டு அப்டேட் கொடுத்து கொள்கிறேன் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு கொள்ளணும் என்னெண்டா இந்த எனிமேஷன்ஸில் சில விஷயங்கள் நான் செய்கிற நேரம் அந்த வெப்சைட்டை தீம் வெப்சைட்டை ஃபோம்மெட் வெப்சைட் செல்ல வர விஷயத்தை பொறுத்து எல்லாமே மாறும் ஸோ ஒரு டீசெண்டான வெப்சைட்ண்டா டீசெண்டான அனிமேஷன் தான் அக்கணும் இதில் சில கிரேஸியான அனிமேஷன் அதிகமாக மில்லி செகண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோவாக ஜூம் ஆகி வர மாதிரி எல்லாமே இந்தண்டா அந்தளவு ப்ரொஃபஷனல் ஆகிக்காது இந்த விஷயங்களை கரெக்டாக மைண்டில் கொள்ளணும் பிகினஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கில் இதே மட்டும் எல்லா எலமெண்ட்டுக்குமே அனிமேஷனை கொடுத்தாலும் அந்த போரிங்னஸ் ஒன்று வரும் அதனால் இந்த டைட்டில் இந்த டெக் சப் டைட்டில் ரெண்டுக்குமே நான் இந்த animation கொடுக்க போகிற இல்லை அடுத்ததா அடுத்ததாக உள்ள இந்த கம்ப்ளீட் செக்ஷனுக்கும் கண்டெய்னருக்கு பேத்து கண்டெய்னருக்கு ஒரு entrance animation போடுவோம் அதுக்கு நான் சூஸ் பண்ணுறது ஃபேடின் அப்புன்ற மாதிரி ஓகே ஃபேடின் ஸ்லோ கொடுப்போம் அடுத்ததாக இதுலேயும் இந்த செக்ஷன் முழுக்க ஒரு வேற formatல ஒட்டில் அப்படின்னா வேறு கலர் உள்ள வரதால இதை slide ஸ்லைடின் அப் கொடுப்போம் இல்லாட்டி ஃபேடின் அப் கொடுத்து இதை டிஃப்ரெண்ட்டாகவே காட்டுவோம் ஓகே ஃபேடின் அப் கொடுக்குறேன் அது நார்மலாகிக்கட்டும் இதில் இது ரெண்டுக்கும் எந்த இந்த சப்ஹேடிங் இந்த டைட்டில் சப்டைட்டிலுக்கு எந்த எனிமேஷனை தேவையில்லை அதுக்கு அடுத்ததாக வார இதில் பேரண்ட் கண்டெய்னரை கொடுக்காம உள்ளுக்குள்ளே சைல்டு கண்டெய்னர் நெவிகேட்டர் ஒன் பண்ணி கொள்கிறேன் நெவிகேட்டரில் பேரண்ட் கண்டெய்னர் இது இதுக்கு கொடுக்காம இது மொத்தமாக உள்ளதை கொடுக்காம சைல்டு கண்டெய்னர் சூஸ் பண்ணி அதில் ஒரு எனிமேஷன் கொடுக்குறேன் மோஷன் எஃபெக்டில் ஸ்லைட் இன் லெஃப்ட் இல்லாட்டி ஃபேட் இன் லெஃப்ட் கொடுக்குறேன் இப்போ இது ஃபேட் இன் லெஃப்டில் normal ஆயிக்குது ஓகே அப்போ இது அப்படியே ஃபேட் இன் லெஃப்ட் தான் கொடுக்குறோம் இதுக்கு ஆனால் இதுக்கு ஸ்லோ கொடுக்க போகிறோம் அப்போ அந்த animation எப்படி website load ஆகிற நேரம் பார்ப்போம் ஃபேட் இன் லெஃப்ட் ஆனால் ஸ்லோ ரைட் இங்கேயும் fade இன் லெஃப்ட் ஃபைனலை ஃபேட் இன் லெஃப்ட் மட்டும் கொடுப்போம் டிஃபால்ட்டாக வரக்கூடிய அந்த நோமல்லையே அதை கட்டும் அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போதைக்கு இந்த பேஜில் உள்ள எல்லா வர்க்ஸுமே முடிஞ்சே கிடைக்கும் ரைட் அடுத்ததாக இப்போதைக்கு எலமெண்ட் உள்ளுக்குள்ள இந்த விஷயங்களை தான் எங்களை செக் பண்ணலும் பார்க்கையிலும் வெப்சைட்டு இப்போ லோட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முந்தைய ஒரு சின்ன லாஸ்ட் வேலைக்குது இந்த பேஜுளுக்கும் இதில் நாங்கள் கிரியேட் பண்ணின ஒவ்வொரு செக்ஷனையுமே திரும்ப அங்கால யூஸ் பண்ண வேண்டி வந்து திரும்ப இங்கால வந்து காப்பி பண்ணிட்டு போகிறதுக்கோ அப்படி இல்லாட்டி இப்போ கிரியேட் பண்ண மாதிரி ஸ்க்ரேட்சில் இருந்து க்ரியேட் பண்ணவோ அவசியமே இல்லை இங்கே இந்த சிக்ஸ் டாட் பட்டனை கிளிக் பண்ணி உதாரணமாக இந்த செக்ஷன் எப்பவுமே இந்த செக்ஷனை மட்டும் எனக்கு திரும்ப யூஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா இந்த செக்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுற இந்த கண்டெய்னரை ரைட் கிளிக் பண்ணி அதில் சேவ் ஏஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த செக்ஷனை மட்டும் சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஷன் வரும் இதை சேவ் பண்ணி வச்சேன்னா நான் எபவுட் பேஜ்லேயோ கான்டக்ட் பேஜ்லேயோ ப்ளாக் பேஜ்லேயோ இதை எனக்கு சிம்பிளாக ரீயூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் ஒன் கிளிக்லேயே செஞ்சு கொள்ளையிலும் இருந்து க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஹெடிங் பெனர் ஏரியா அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்ததாக இதே மாதிரியே இன்னும் ரெண்டு விஷயங்களையும் நாங்கள் சேவ் பண்ணி கொள்வோம் இது திரும்ப தேவைப்படாது இந்த செக்ஷன் சேவீசஸ் ஏரியாவையும் சேவ் பண்ணிக்கொள்கிறேன் இதில் நாங்கள் ஒரே கண்டெய்னர் ஒரே பேரண்ட் கண்டெய்னர் உள்ளுக்கும் சப்டைட்டில் டைட்டில் அடுத்தது கிரிட் அனிமேஷன் கிரிட் விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நாங்கள் லிஸ்ட் பண்ணில்ல அதனால் இது வேற பேரண்ட் கன்டெய்னர் இது வேறு பேரண்ட் கண்டெய்னர் ஸோ இந்த பேரண்ட் கண்டெய்னரை தான் நாங்கள் சூஸ் பண்ணணும் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் தேவை எங்களுக்கு இந்த கிரிட் செக்ஷனை மேலே போட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணோ மேலும் இப்போதைக்கு நாங்கள் க்ரியேட் பண்ண நேரம் அப்படி க்ரியேட் பண்ணல ஸோ சேவர்ஸ் டெம்ப்ளைட்டில் இந்த கிரிட் சேவிசஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி இந்த செக்ஷன் கிரிட் சேவிசஸ் சேவ் கொடுத்தாண்டா இதுவும் சேவ் ஆகிடும் அடுத்ததாக உள்ள செக்ஷனுக்கு போகும் இதுவும் திரும்ப தேவைப்படும் ஸோ ரைட் கிளிக் சேவ் எஸ் டெம்ப்ளேட் இங்கே வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்ட்டு சொல்லி போர்ட்ஃபோலியோ சேவ் கொடுத்து இதையும் சேவ் பண்ணிக்கிறேன் எக்ஸ் கொடுத்து வெளியே வரேன் அடுத்ததாக டெஸ்ட் மொனியலும் மேபி தேவைப்படலாம் ஸோ இதையும் சேவ் பண்ணிக்கொள்வோம் சேவ் டெஸ்ட் மொனியல்ட்டு கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன் ஓல் ரைட் இந்த பேஜில் நான் செய்ய வேண்டிய எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சு இப்போ இந்த பேஜை விசிட் பண்ணணும்டா வெப்சைட்டுக்கு பேய்த்து வெப்சைட் டேஷ்போர்டில் விற்கிற நேரம் ரைட் கிளிக் பண்ணி போகும் மேலும் அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல விசிட் சைட் அதை க்ளிக் பண்ணினாலும் டிரெக்டாக போகும் ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி போகிறேன் அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல உடனுக்குடனே நான் பார்க்கணும்டா எலமெண்ட்டை பேஜ் உள்ளுக்கே தந்து இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணலும் ரிவியூ சேஞ்சஸ் அதை க்ளிக் பண்ணினோம்டா இப்போ நான் க்ரியேட் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வரும் ரைட் இப்போ வெப்சைட் இப்படித்தான் நீக்கிது லுக்வைஸ் ஓல் ஓகே இந்த இடத்துல நாங்கள் வந்து முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும் கொடுத்த எனிமேஷன் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது மிச்சம் நிறைய அனிமேஷன் வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக இல்லாமல் க்ளீனான டீசெண்டான ஒரு அனிமேஷன் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம் இதை நோட் பண்ணுற நேரமே இந்த எஃபெக்டை பார்த்தீங்க இப்போ ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணும்போது அடுத்த ஊர் அனிமேஷனுமே பார்க்க இல்லை இப்போ ஸ்க்ரோல் பண்ணி போவோம் நான் கொடுத்த மாதிரி இந்த அபவுட் செக்ஷனில் ரெண்டும் ரெண்டு சைட்லேருந்து வருது அதுக்கு கீழே உள்ள டைட்டில் சப்டைட்டலுக்கு எந்த எனிமேஷனும் இல்லை அதுக்கு கீழே ஓகே எனிமேஷன் போர்ட்ஃபோலியோ செக்ஷனும் ஓகே ஒவ்வொரு செக்ஷனுக்குமான எனிமேஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள் இங்கே கொடுத்த அந்த ஸ்லோ நார்மல் அதுக்கு ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட்டையும் பார்த்தீங்க இந்த மாதிரி தான் இந்த கம்ப்ளீட் வெப்சைட் காகம் சேம் மொபைலுக்கும் இதே மாதிரி தான் டேப்லெட் விஷயனுக்கும் இதே மாதிரி தான் அந்த செக்ஷனையும் பார்க்கணுண்டா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்துடா பார்த்துக்கொள்ளையிலும் இது மொபைல் வேஷன் ரீஃப்ரெஷ் பண்ணினா அந்த எனிமேஷன் என்ன வரும் இங்கே கிளிக் பண்ணி எங்களுக்கு டெப்லெட் வேர்ஷனையும் பார்த்து கொள்ளையிலும் இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்ல ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வெப்சைட்டை எலமெண்ட் பேஜுக்கு வந்து இப்போ நான் அடுத்த வெப்சைட்டை அடுத்த பேஜை க்ரியேட் பண்ண போகிறேன் அதுக்கு வெப்சைட்டை இந்த இடத்துக்கு போய்த்து பேஜை சொல்லுக்கும் ஓல்ட் பேஜில் நான் க்ரியேட் பண்ண பேஜுக்கு போய்த்து அதை எடிட் கொடுத்து அப்படி வரோம் மேலும் இங்கேருந்து டிரெக்டாக போவோமேலும் கண்ட்ரோல் ஈ கொடுத்தோம்டா நாங்கள் தேவையான பேஜை சேர்ச் பண்ணி இங்கே எடுத்துக்கொள்ள இல்லை ஆனால் இப்போதைக்கு எலமெண்டரில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணின ஒரே ஒரு பேஜ் என்றா ஹோம் பேஜ் மட்டும்தான் ஸோ ஹோம் பேஜை தவிர அடுத்த எல்லாம் எலமெண்டருக்கு ரெடி ஆகிடில்லை அப்போ இந்த பேஜில் உள்ள ஒர்க் முடிஞ்சதால இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வரோம் இப்போ ரெண்டாவது நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறது எபவுட் பேஜ் ஸோ எபவுட் பேஜை Edit பண்ணுற பட்டனை click பண்ணிவிட்டு இந்த பேஜில் தான் உண்மையில வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும் ஈக்கிற டிஃபால்ட் ப்ளகின் படி ஆனால் நாங்கள் எடிட் பண்ண எலமெண்டர் என்பதால் எடிட் வித் எலமெண்டர் கொடுத்து எபவுட் பேஜுடைய எலமெண்டர் பேஜுகளுக்கு போகிறேன் இப்போ எபவுட் பேஜும் ஹோம் பேஜில் நாங்கள் பார்த்த மாதிரியே ஸ்க்ராட்சாக வந்தியுது ஒரு ஃபுல் கேன்வாஸ் ஃப்ரீ ஆகியுது இதுலேருந்து என்ட பேருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்